யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். கிராண்ட் மாஸ்டர் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிராண்ட் மாஸ்டர் கார்டில் ரீஜனும் கார்டில் பக்லேயே இருந்துச்சு, சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும். ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க, என்கிட்ட கூட கேட்டாங்க, ஏன் ப்ரோ இன்னும் சீசன் ஆரம்பிச்சு இது வரைக்கும் யாருமே கிராண்ட் மாஸ்டர் கார்டில் பக்லேயே இருக்கு, எப்போ ப்ரோ காட்டும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது எப்போ காட்டுலாம் தெரியாது, நான் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் காட்டுன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் போலையா மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. எப்படி ப்ரோ நான் போகாமல் இருப்பேன், எவ்வளோ பெரிய பக் வந்தாலும் சரி, என்ன எவ்வளோ பெரிய ஹேக்கர் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி, தொடர்ந்து எல்லா சீசனுமே கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கிறேன், புதுசா வந்தவங்க பாத்தீங்கன்னா தெரியாது நம்ம தொடர்ந்து எல்லா சீசனும் கிராண்ட் மாஸ்டர் அடிப்போம் அப்படிங்கிறது, சரிங்களா? ரீஜன் எல்லாம் இப்பெல்லாம் அடிக்கிறதே இல்லைங்க, முடிஞ்சா போறதே இல்லைன்னா போறதே இல்லை, ஏன்னா கிராண்ட் மாஸ்டருக்குள்ள அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு, இல்லைங்களா? சொன்னால பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிராண்டை விட்டுறக்கூடாது, தொடர்ந்து எல்லா சீசன் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சு அந்த மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டருங்க அந்த பேரை பாத்தீங்கன்னா நிலைநாட்டணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு மயிரும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தான் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர், நான் அதிக சீசன் நான் போயிருக்கிறேன், ஸோ வந்து நான் தான் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மை தான், நான் அதிக சீசன் போயிருக்கேன், எல்லாரோடமே அதிக சீசன் போயிருக்கேன். இந்தியாவிலே நான் நம்பர் ஒன்னாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டுலேயே நான் நம்பர் ஒன்னாக இருக்கலாம், இதை சொன்னால் உருட்டு குதியும்பாங்க, சொல்லிட்டு போங்கடா, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, கவலையும் இல்லை. எவனாவது ஒருத்தன் இத்தனை சீசன் போயிருக்கான் அப்படின்னு எவனாவது வீடியோ போட்டிருந்தானா அதை எடுத்து கொண்டாந்து என் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணி விடுங்க, பின் பண்ணி விடுங்க, நானே அந்த கமெண்ட் பாக்ஸ்லேருந்து அதை பின் பண்ணி விடுறேன், சரிங்களா? இந்த கைஸ் 18+ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடித்தவன் 7 இருக்கிறான், இவ பார்த்தினா எமௌண்ட் போடுறா, பத்தாவது இவங்க வேறு வந்துட்டாங்களா எமௌண்ட் போடுறதுக்கு, சரி ஓகே இவங்களுக்கு இந்த வீடியோவில் ரிவெஞ்ச் அடிக்கிறமாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்கள், இந்த மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் தான், சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை சீசன் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கீங்க, உங்களோட உழைப்பை போட்டு வந்திருக்கீங்க, அப்போ நீங்களும் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் தான், நான் மட்டுமே மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் வந்து நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போ அந்த பணம் இந்த யூடியூப்பில் வந்து நான் ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிடும், மணின்னு ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவை மாதிரியே கிடையாது, இந்த மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்ங்கிறதெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் ஆஃப் த பாட்டு தான், அது சும்மா வேணா ஒரு டைட்டிலாக டைலாக்காக சொல்லிக்கலாம் நம்ம வந்து நான் தான் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு, ஆனால் நம்மளுக்கு தேவை பணம் தான், சரிங்களா? ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பணம் மட்டும்தான் என்னோடய நோக்கமாகவே இருந்துச்சு, அதுவும் நல்ல வழியில் சம்பாதிக்கணும், சரிங்களா? ஒருத்தவனை வந்து நான் யார் வயிற்றுல அடித்து சம்பாதிக்கல, நான் வீடியோ போடுறேன், பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்கள் விருப்பம், சரிங்களா? ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன், டவுன்லோடு பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம், நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க சொல்வேன், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் வச்சுங்க, நான் டெலிட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ மற்றபடி நான் வந்து எவன்ட்டையும் போயிட்டு ஏமாத்திலாம் சம்பாதிக்க கிடையாது, இதையும் ஏமாத்து வேலைன்னு சொன்னீங்கன்னா நீ சொல்கிறேன் உனக்கு சம்பாதிக்க திறமை இல்லை, துப்பு இல்லை அப்படின்னா நீ சொல்லிட்டு தான் போகுது. என்னங்க இந்த ரெட் கலர் டாக்னல் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே அடிச்சுட்டு எமோட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே இவங்களுக்கும் நம்ம வந்து இவங்களை அடிச்சுட்டு ரிவெஞ்ச் மட்டும் போட முடியுதான்னு பார்ப்போம். நான் இதோட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 18 சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் சொல்லிப்பந்தான், டைட்டிலில் கொடுப்பந்தான், இன்ரோலையும் மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு கொடுப்பந்தான். நீ 10 போனீங்கன்னா நீ வந்து கொடு, டைட்டிலில் கொடு, மிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு கொடு, இல்லை டைட்டிலில் என்னவோ கொடு, அதை விட்டுட்டு இவன் 10 சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க 20-30 கிராண்ட் மாஸ்டர் போயிட்டுன்னு பீத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன், என்னோட உழைப்பை போட்டு போயிருக்கேன், 18 போயிருக்கேன் அப்படின்னா நான் பந்தா காட்டிப்பந்தான், கெத்து காட்டிப்பந்தான், உனக்கு எங்கடா சூத்த வலிக்குது, உன்னால் முடிஞ்சா போ, கிராண்ட் மாஸ்டர் இத்தனை சீசன் நீ போயிருக்க அப்படின்னு வீடியோ எடுத்து போடு, டைட்டிலில் போடு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் இத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் போனால் உனக்கு எங்கே வலிக்குது, ஆ இல்லை எனக்கு நீ வலிக்கிற இடத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், உனக்கு எங்கே வலிக்குதுன்னு பார்த்து அங்கே வந்து நீ வந்து அதுக்கான மருந்து போட்டுக்க, சரியா? அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமலாம் பேசக்கூடாது தம்பி, எவனா சொல்கிறேன்னா அவனுக்கு தெரியும், என்னை வந்து நான் என்கிட்ட வந்து கேட்டால் கூட நான் சொல்லுவேன் நீ என்னை பற்றி சொன்னியா அப்போ உனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ட்டு, நான் எவன் என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னானோ அவனுக்கு கண்டிப்பாக கோவம் வரும், இத்தனை சீசன் கரண்ட் மாஸ்டர் போயிருக்குன்னு பீத்திக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து யார் பெரியாச்சுனாலும் பார்க்க மாட்டேன், உனக்கு ஒரு நீ யூடியூபரா, நீ வந்து நீ யூடியூபரா இல்லைனாலும் நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன், உனக்கான கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பேன், ஆனால் நீ வந்து என்னை வந்து கீழ்த்தனமாக பேசின அப்படின்னா, என்னை வந்து ஏளனமாக அதை சொல்லுவாங்கள்ல ஏளனமாக பேசின அப்படின்னா நான் கண்டிப்பாக திரும்ப பேசுவேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருந்துக்க, சரியா? நான் உன்னை நம்பிலாம் இல்லை, நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட போகிறேன், சரியா? சரி ஓகே கேஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து தொடர்ந்து 3 ரிவ்யூ பண்ணிவிட்டாங்க, இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எவனும் கிடையாது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இப்போ இருக்கிறோம், இதுக்கு நம்மளை அந்த அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில், அவங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம கண்ணில் படலைங்க, அதுக்கப்புறம் இடையில ஒரு வாட்டி அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்க ஒரு மண்டகோடு அந்த நூபு டீம், அவங்களும் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் மாட்டலை, எவனாவது மாட்டுவான்னு தான் பார்க்குறேன், எவனும் சிக்கலை, அந்த ஸ்கூல் ஹவுஸ்லாச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்களாம் இருக்கும் போல இருக்குது,
இதயத்தில் தான் என்ன இருக்காங்க அந்த நூபு டீம் இடையில அடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் இருப்பான்னு நினச்சிட்டு நான் பொறுமையாக மெடிக்கிட்ட போட்டு ஒரு வெறியோட தான் இருந்தேன். இன்னைக்கு மேக வச்சு அழுத்துற அழுத்துல காலி ஒளி நம்மளுக்கே ஆனவன திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 பிளஸாக போயிட்டு இருக்கேன். வேணாங்க நம்ம பேச வேண்டாம், நம்ம வந்து நல்ல சின்ன பசங்களாம் நம்ம சேனலில் பார்க்குறாங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியை நம்மளே கெடுத்து விட்டுறக்கூடாது. பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. 80 kids, 2K kids, 90 kids எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர பசங்க, அந்த ரொம்ப சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த கெட்ட வார்த்தைக்கு அர்த்தமே புரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தையே தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சிக்கணுங்க. நானே பேசினது தப்பு தான், சாரி மக்களே. இப்போ நான் ஒருத்தி அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அவளாக தான் இருப்பா நம்மளை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டவே அப்படின்னு நினச்சிட்டு நான் தெரியாமல் அவளுக்கு பைரேட் அமௌண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டாக்குரல் வந்தால் எத்தனை டாக்குரல் இருக்கிறீங்க இந்த உள்ள அப்படின்ட்டு ப்ளூ கலர் டாக்குரல். இதெல்லாம் எப்போ ஓசியில் விட போகிறாங்கன்னு தெரியல. ஓசியிலலாம் விட மாட்டாங்க. இதுக்கு அதாவது கிரேனாட்டை வந்து அந்த கல்லால் வந்து காசு குறைஞ்சி போச்சுன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குரல் விடுவாங்க, இல்லைனா செகண்ட் லைட் விடுவாங்க. பார்க்கலாம் அடுத்தாட்டி கல்லாவில் காசு குறையும் போது கண்டிப்பாக விட்டு கல்லா நல்லா நொப்பிடுவாங்க. நொப்பிடுவாங்கிறது எங்க ரூபா பாசையில் சொல்கிறேன், நிரப்பிடுவாங்க தமிழ் பாசையில் சொல்லிடுவோம் சரிங்களா. ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க போதுமா. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தாங்க இருக்காங்க. இந்த கடைசி ரெண்டு பேராவது என்னை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டாங்களா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நானும் ஷார்ட் ரேஞ்ச் ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன், ஒரு எம்பி பாட்டி ஒரு டபுள் பேரில். இந்த இடத்துல பாருங்களேன், ஒருத்தன் நேடு போட்டு சூப்பராக டேக் அடிப்பேன். அந்த என்னை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டவன் நேமெல்லாம் நான் பார்க்கல, பட் அந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா தெரியும். இவனா இருப்பானா அப்படின்ட்டு நான் இன்னொரு நேடை தூக்கி வச்சுனா அவன் சாவலங்க. அடுத்து நம்ம நேடு புக் பண்ணி தூக்கி போகிறதுக்குள்ள அவன் ரிவியூ பண்ணி அழைச்சிட்டு ஓடிடுவான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீசர் பாம்பை தூக்கி போட்டேன். ஏன்னா அவன் ரிவியூ பண்ணிவிட்டா கூட பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் டேக் ஆயிடுவான் டக்குனு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாம்பை தூக்கி போட்டு திரும்ப 100 நேடை தூக்கி வச்சுனேன். அது ஒரு 53 போனுச்சு. ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் பேலன்ஸ் லாஸ்ட்டாக இருக்கா பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு 53 அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இறங்கிட்டான் டக்குன்னு இறங்கிட்டான். சரி அவனா தான் இருப்பான் நம்மளை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டான் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, நம்ம நார்மலாக இறங்கி ஆடினா கூட இடையில கூட செத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் அமௌண்ட் போட்டு அடிச்சு நம்மளை வெறுப்பேத்தி விட்டானே வச்சிங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தப்பா சொல்றேன்னா அடிச்சு அமௌண்ட் போட்டு வெறிப்பேற்றிட்டேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்ம ஒரு வெறியோட ஆடுவோம் இல்லைங்களா. நம்ம எப்படியாவது அவங்களை அடிச்சுட்டு அமௌண்ட் போடணும் அப்படின்னு அந்த ஒரு வெறி தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னை கடைசி வரையும் கூட்டு வந்து போய் அடிக்க வச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு வெறியோட ஆடணும் அப்படின்னா எல்லா வாட்டியும் நம்மளை அடிச்சுட்டு அவனாவது அமௌண்ட் போட மாட்டான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னாங்க, சரி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சு, ஆல்ரெடி ஒரு ஏட்ரா போட்டு எவனோ ஒருத்தன் கன் எடுத்து வச்சிருக்கான். சரி அவன் அடிக்கலாம் பார்த்தா அவன் கையில் AW இருக்குங்க, நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன். அவன் AW வச்சு என்னை அடிச்சானா கண்டிப்பாக நான் காலி. அவன்கிட்ட ஹயோட்டா கேரக்டர் இருந்துச்சு, நான் மட்டும் ஹயோட்டா கேரக்டர் ஆல்ரெடி அடிச்சு சொல்லியே முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் நீ விளக்கம்லாம் ஒன்றும் கொடுத்து கிளிக்க வேண்டாம். ஒரு வாட்டி ஆச்சுட்டானா இப்போ ரெண்டாவட்டி திரும்ப ரிவியூ பண்ணிவிடுவாங்க பாருங்க. ஸோ ரிவியூ பண்ணிவிட்டேன்னா திரும்ப அவனை இறங்குவேன், இதே இடத்துல தான் இறங்குவேன். எப்படியாவது திரும்ப அவனை அடிக்கணும் அப்படின்ட்டு அவன் எனக்கு அமௌண்ட்டை அடிச்சுட்டு அமௌண்ட்லாம் போடல, இருந்தாலும் அவங்க யார் அடி வாங்கிட்டமே திரும்ப அவனை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்தங்க உள்ள வந்து எப்படி பார்த்தீங்கன்னா திரும்ப நல்ல ஒரு அழுத்த அழுத்தன அவன் வேறு எவனையும் குறி வச்சு அடிச்சுட்டு இருக்கான். இந்த ஆட்டி அவனை விட மாட்டேனாடே அப்படின்ட்டு நல்ல ஒரு அழுத்த அழுத்தி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி முடிச்சிடான். ஒரு 8 கூட உருவப்படுத்து பாருங்களேன் மேலே. அடுத்து அவனோட AW எடுத்துக்கிட்டு இப்போ காட்டுவோம் பாருங்க நம்ம ஸ்னைப்பர் வேலையை. டே நான் வந்து கொல்ல பிறந்தவன்டா, பாண்டுக்கில் என் பேர் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி பாண்டுக்கில் வந்து எடுத்து வச்சிருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட அந்த டைட்டில் தூக்கிட்டு போயிட்டான். அந்த போதும் உருட்டை தரலல்ல, நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற, அதான் ஒரு ஹெட்டு விழுந்துருச்சுல்ல அதே வச்சு மெயின்டைன் பண்ணி கேட்குறேன்னா அடுத்து இன்னொரு ஹெட்டு விழுது பாருங்க. எவ்வளோ நேரம் ஒருத்தனை ஹெட்டு வைக்கிறது குறி வைக்கிறான் பாருங்க. இப்போ நான் ஒருத்தன் அடித்தேன் பார்த்தீங்களா, அவன் ஒருத்தன் இறக்கி விட்ருப்பான். அவன் கரெக்டாக வந்து என் பக்கத்தில் இறங்கி அவன் சொல்கிறதுக்குள்ளேயே செத்தே போயிட்டானே, செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல வந்தேன் செத்து போயிட்டான். பரவாயில்ல, நீ எதுக்குடா என் முதல்ல வந்து சம்மந்தமே இல்லாமல் இறங்குறேன், நான் தான் ஸ்னைப்பர் கிங்னு தெரியுமில்ல, இதுக்கு வந்து இறங்குறேன் இப்பெல்லாம் சொன்னால் காண்டாயிருவேன் கண்ணா அப்பெல்லாம் பேசாத அப்படின்னு எனக்குள்ளே தோணுதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உருட்டு போடாமல் இருக்க முடியல ஒரு சில இடத்துல. அதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே உருட்டுன்னு எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக எடுத்துக்கங்க, ஜாலியாக எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாக எடுத்துக்கங்க. இவனுக்கு ஒரு 150 கொடுப்பாங்க, ஆல்ரெடி ஒரு 165 வாங்கிட்டான், இந்தாட்டியும் ஒரு 165 வாங்கிட்டான். அப்படியும் ஜாவில் அவனே மினி லான்ச்சரை போட்டு டேக் ஆகிட்டாங்க. மினி லான்ச்சர் வச்சுருந்தானா லான்ச்சர் வச்சுருந்தானான்னு தெரியல, இந்த இப்போ பார்த்தா தெரிஞ்சு போயிடும். எல்லாருமே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 165 கொடுத்துட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் டேக் ஆன பாடு இல்லை, செத்து போன பாடு இல்லைங்க. நானும் ஒரு நாளில் பக் போயிடும்னா ஒரு 2 நாளில் பக் போயிடும், அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் காட்டுன்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்கும் இத்தனை நாள் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகி போச்சுங்க, கிராண்ட் மாஸ்டர் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகி போச்சு. இவன் பாருங்களேன் ஒரு ஃபுல் ரெட் நம்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம நம்மளுக்கு ஒரு எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு வார்த்தையே வரலங்க, விட்டுருங்க. கேஸ் இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனது. ஐயோ இந்த மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இதுதாங்க மேட்ச்சு, இந்த மேட்சில் தான் நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறத பார்க்க போகிறீங்க. ரொம்ப தடுமாறுறேன் இல்லை பேசும்போது, கிராண்ட் மாஸ்டர் இந்த மேட்சோட போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறேன். எங்கடா பேசினேன் நீ, உலட்டிக்கிட்டே இல்லை இருந்த. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். பை கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ டுவால். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதோட 18th சீசன் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டோம். எப்படா 20th சீசன் வரும் போதும். பை கேஸ். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.